சென்னையில் சாலையில் தகராறில் ஈடுபட்ட இளைஞரை தட்டி கேட்ட போக்குவரத்து காவலரை கன்னத்தில் அறைந்த திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த விரிவான தகவலை செய்தியாளர் சங்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சங்கர், விரிவான தகவல் சொல்லுங்க. வணக்கம். சென்னை பரங்கிமலை காவலர் குடியிருப்பில் வசித்து வருபவர் முத்துச்செல்வன். இவர் வந்து அண்ணாநகர் போக்குவரத்து பிரிவில் காவலராக பணியாற்றி வருகிறார். நேற்று இரவு காவலர் முத்துச்செல்வன் பணி முடித்து இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது அமைந்தகரை என்எஸ்கே நகர் அருகே வரும்போது மனநலம் குன்றிய வாலிபர் ஒருவர் நடந்து குடி போதையில் சாலையில் செல்பவர்களை மிரட்டி ரகளையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த வாலிபர் சென்று அந்த பொதுமக்களுக்கு இடையூறாக செய்யக்கூடாது என எச்சரித்து காவல் கட்டுப்பட்ட அறைக்கும் தகவல் கொடுத்துள்ளார். அப்போது அருகில் காரில் இருந்து வந்த ஒரு நபர் வந்து காவலர் முத்துச்செல்வனிடம் இது போன்ற நீ யார் மரலாம் கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி அவரை கேட்டா தகவல் சொல்றாங்க. அவர்கள் பல வாரங்களை சொல்லி அவரை திட்டிருக்காங்க. மேலும் அந்த காவலர் வந்து கன்னத்தில் அறிந்ததுடன் அவர் செல்போனையும் படுத்துக் கொடுத்தாங்க. உடனடியாக காவலர் முத்துச்செல்வன் வந்து இது குறித்து அமைந்தகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பிறகு சம்பவத்திற்கு வந்த போலீசார் அமைந்தகர் போலீசார் வந்து அந்த காவல்துறை தாக்கிய நபரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் வந்து அமைந்தகரை பகுதியில் அவர் ஒன்ஷாப் பார் வைத்திருப்பதாகவும் மேலும் அவர் பெயர் வந்து கண்ணன் என்பதும் இவர் வந்து திமுக மேற்கு மாவட்ட கலை இலக்கிய பேரவை துணைத் தலைவராகவும் உள்ளது தெரிய வந்தது. உடனடியாக போலீசார் கண்ணன் மீது தாக்கியதனை அடுத்து அந்த புகார் அடிப்படையில் அரசு ஊழியரை தாக்குதல், பொதுமக்கள் திடீரென ஏற்படுத்தல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு அவர் கைது செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி சங்கர்.